ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாஷா கேம் இயர். ஸோ பப்ஜி கேமில் எத்தனை பற்றி ஸ்டைலிஷ் நேம் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆசையாக தான் இருக்கும், பட் இப்போ இருக்கிற வெர்ஷன்ஸில் எல்லாமே ஸ்டைலிஷ் நேம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கூட ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், பட் இப்போ அதை அப்ளை பண்ண இப்போ இருக்கிற வெர்ஷன்ஸில் எல்லாமே ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ இப்போ புது ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டைலிஷ் நேம் வைக்கிறதா இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படிங்க லைக் ஷேரிங் போட்டுட்ருங்க, இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம போடுற வீடியோ எதுக்குமே வியூஸ் எப்போதில்ல. கேம்குள்ளேயே லூட் லொக்கேஷன் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷனெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வியூஸே போகிறதில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் மறக்காமல் பாட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா அதுறதில்ல ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டைலிஷ் நேம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, டெஸ்ட் ஃபோன் ஜென்ரேட்டர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் நேம் நமக்கு பிடிச்ச மாதிரி நேம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி ரீநேம் கால பேஸ்ட் பண்ணால் அப்படியே பேஸ்ட் ஆகும். பட் இப்போ அந்த ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா பேஸ்ட் ஆக மாட்டேது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ரேங்கிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பர்சன்ஸோட ரேங்கிங். அதில் போனீங்கன்னா டாப் பிளேயர்ஸ் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டைலிஷ் நேம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ பிளேயர் லிஸ்ட் பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைலிஷ் நேம் பிடிச்சிருக்குதோ அந்த பிளேயரோட ப்ரொஃபைலுக்கு போய் அந்த நேமை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்வென்ட்ரியில் வந்துட்டு ரீநேம் கார்டு வச்சுருப்போம். ஸோ ரீநேம் கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் சாராக ஆட் அவங்க வச்சுருக்க அப்படியே ஆட் ஆகும், நேம் ஆட் ஆகும். ஸோ அதில் வந்து உங்கள் பேர் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். இப்போ நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஸ்ட் ஃபான் ஜென்ரேட்டர்னு சொல்லிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஃபான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபான்ஸ் தான் ஒர்க் ஆகிறது இல்லை இப்போ ஒரு வெர்ஷன்ஸில், சிம்பிள்ஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் 100% எல்லா சிம்பிள்ஸுமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். சில சிம்பிள்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஒரு 80% ஒர்க் ஆகும்னு வைங்க. ஸோ எந்தெந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் நேம், அதாவது ரீநேம் கால் கொடுத்துருப்பீங்களா பப்ஜியில், பாதி கம்ப்ளீட் ஆகிருக்கும், இன்கம்ப்ளீட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த சிம்பிள்ஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் நேம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டைலிஷ் நேமாக மாறிடும். ஸோ இது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள் நேம் வந்து ஸ்டைலிஷ் நேமாக மாற்றலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தடா பை, சி யூ கைஸ்.